प्रियं प्रियां च त्रिजगत् जय श्रियौ लिखाधि लीला गृहभित्ति कावपि इति स्मसा कारुतरेण लेखितं नलस्य च स्वस्य च सख्यमीक्षते। தர்சனம்ங்கிற ஒரு ஸ்ரவணாத்து தர்சனாத்வா அப்படின்னு சொன்னதுனால பூர்வராகம்ங்கிறது ரெண்டு விதத்தினாலையும் வர முடியும். முதல் அஞ்சு ஸ்லோகம் ஸ்ரவணாத்து அப்படின்னு சொல்லி யார் மூலியமாக அவ வந்து நளனுடைய குணங்கள் எல்லாத்தையும் கேட்டா அப்படிங்கறத சொல்லி முடிச்சார். இப்போ இதுல இருந்து வந்து பார்க்கறது, இந்த பார்க்கறதுங்கிறதுல வந்து தேர் ஆர் டூ ஒப்பீனியன்ஸ். ஒன்று என்னன்னா, நம்ம விஷயங்களை அனுபவிக்கிறதுங்கிறது ஜாக்ரத்து ஸ்வப்ன சுஷுப்தின்னு மூணு அவஸ்தா இருக்கு நமக்கு. எல்லா மனுஷர்களுக்கும் இந்த வியாபகாரிக சத்தியம், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவாளுக்கு மூணு விதமான எக்ஸ்பீரியன்சஸ், இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை. அப்போ ஜாக்ரத்துங்கிறது நம்மளுடைய விழிப்புணர்ச்சி இருக்கிறச்சே நம்ம என்னென்னலாம் அனுபவிக்கிறோமோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்வப்னத்துல வந்து இந்த இந்த நம்ம உலகத்துல பார்க்கறத பேஸ் பண்ணியும் உலகத்துல பார்க்காததை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து சில விஷயங்களை கற்பிச்சு ஸ்வப்னத்துல பார்க்கறோம். அங்க ஒரு விதமான எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு இருக்கு. அதையும் தாண்டி சுஷுப்தின்னு ஒரு அவஸ்தை இருக்கு. இந்த சுஷுப்திங்கிற அவஸ்தை என்னன்னா, காட சுப்திஹி அல்லது எந்த ஒரு பிரஜையும் இல்லாத அப்படின்னு சொல்லுவோம். பிரஜை இல்லைங்கிறது இல்லை, அந்த இடத்துலயும் நமக்கு வந்து பிரஜை இருந்தது. அதனாலதான் எழுந்த உடனே சுகமகம் அஸ்வாப்ஸம் நகிஞ்சித் அவேதிஷம், நன்னா தூங்கினேன், நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கோ இல்லையோ, அப்போ அந்த கான்சியஸ்னஸ் தான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்றோம். இது வந்து இந்த நட்ஷெல் உங்களுக்கு வந்து என்ன மூணு அவஸ்தைகள் நமக்கு இருக்குன்னு. ஒரு வியாக்கியாத்தா என்ன பண்றாருன்னா, இந்த ஸ்லோகத்தை வந்து ஜாகிரத அவஸ்தை, அடுத்த ஸ்லோகத்தை ஸ்வப்னாவஸ்தைன்னும், அதுக்கும் அடுத்தது 40வது ஸ்லோகத்தை வந்து சுஷுப்தி அவஸ்தைன்னுட்டு அதை ட்ரை பண்ணி அவர் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒரு விதமாக அவ்வளவு தூரம் எடுத்துக்காட்டாலும் ஜாகிரத்து அண்ட் தென் ரெண்டு அடுத்த ரெண்டுல வந்து ஒன்னு ஸ்வப்னாவஸ்தையும் அதுக்கு அடுத்தது வந்து சுஷுப்தி வரைக்கும் போகாட்டாலும் ஏதோ தூக்கத்தின் ஆழ்ந்த தூக்கத்தினுடைய ஒரு அவஸ்தைன்னு எடுத்துட்டாலே நமக்கு வந்து சரியா போயிடும். சுஷுப்தி லெவலுக்கு எடுத்துன்னு போலாம், ஏன்னா இது நைஷதகாரன்ங்கிறதுனால நம்ம வந்து அவனுடைய எக்ஸ்பர்டீஸை தெரிவிக்கிற மாதிரி தான் ஸ்லோகங்கள் இருக்கும். அதனால அந்த லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். ஸோ இங்கே ஜாக்கிரத அவஸ்தைங்கிறச்சு நளனை எப்படி அவ தமயந்தி பார்த்தான்னா, இப்போ ஒரு ஒரு சில்பக்காரனை வச்சுட்டு நீ வரைஞ்சு கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி அதுல வந்து நளனையும் தன்னையும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து மகிழ்ந்தா. நெக்ஸ்ட் வந்து ஸ்வப்னாவஸ்தை. மனோரதேன ராத்திரம் எல்லா இரவிலையும் அவ வந்து தூங்கர்ச்சே அந்த ஸ்வப்னத்துல ஸ்வபதி சதி, அந்த ஸ்வபதிங்கிறது தூங்குகின்ற அவள். ஸோ அந்த தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சா அந்த தமயந்தியானவள், மனோரதேன மனதுல அவ வந்து தன்னுடைய பதியாக நளன ஆக்கிட்டா, ஸ்வபதி கிருதம்ங்கிறச்சு அந்த இடத்துல யஹா ஸ்வபதிஹி நாஸ்தி தம் ஸ்வபதிம் கரோதி இது ஸ்வபதி கரோதி. இப்போ இந்த சுக்லி கரோதிங்கிறச்சே அசுக்லம் சுக்லம் கரோதிம்போம், வெண்மையாக இல்லாததை வெண்மையாக ஆக்குகிறதுன்னு. ஸோ இந்த இடத்துலையும் அஸ்வபதிஹி ஸ்வபதிஹி கிருதஹா, ஆகையினால ஸ்வபதி கிருதஹான்னு அது சமாசம். ஸோ இங்க மனோரதேன தன்னுடைய ஆசையினால் அவனை தன்னுடைய பதியாகவே வரித்து மனதில் ஸ்வபதி கிருதம் நலம் தன் கணவனாக ஆக்கியவளான அந்த நளனை சா ஸ்வபதி சா தூங்குகின்ற அவள் குவநிஷி ந பஷ்யதி ஸ்ம, எந்த இரவுல தான் அவ பார்க்கல அப்படின்னா எல்லா இரவிலையும் அவ பார்த்தா, தட் இஸ் ஸ்வப்னத்துல இரவு நேரத்தில். ஸோ குவங்கிறது கஸ்மின் ஆர் கஸ்யாம் ராத்திரவும் எடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறார், அர்த்தாந்திர நியாசம் வைக்கிறார் செகண்ட் லைன்ல. இந்த தூக்கம்ங்கிறது இருக்கோ இல்லையோ, அதிருஷ்டமபி அர்த்தம் அதிருஷ்ட வைபவாத்து ஜன தர்சன அதிதிம் கரோதி. வார்த்தை உபயோகப்படுத்துறதே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும்.
அதிர்ஷ்டம் அப்படி அர்த்தம், பார்க்காத அர்த்தத்தை, அர்த்தம்னா இந்த இடத்துல வஸ்து ஜாதம், எல்லா விதமான வஸ்து ஜாதங்கள் நம்ம பார்த்தது தான் நம்ம கனவுல பாக்குறோங்கிறது கிடையாது. பல தடவை வந்து கனவுல பார்த்த விஷயத்த நேர பாக்குறச்சு, அட இதுதானே நம்ம கனவுல பார்த்ததுன்னு தோணும். அப்படி ரிவர்ஸ்ல வேணா நடக்குமே தவிர, இந்த இது பார்க்காத வஸ்துவை அவன் வந்து கனவுல பார்த்தாளாம் அவ. இல்லையா? சோ அதிர்ஷ்டம் அபி அர்த்தம், எதனால பார்க்கறதுன்னா அதிர்ஷ்ட வைபவாத்து, இந்த இடத்துல அதிர்ஷ்டம்னா தெய்வ வசாத்துன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம்ங்கிறச்சு நமக்கு கண்ணுக்கு எட்டாத விஷயங்கள் ஒண்ணு நடக்கிறது அப்படின்னா அதை வந்து விதின்னு சொல்லிடுறோம், தெய்வம்னு சொல்றோம், லக்க இல்லையா, ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வசாத்து. அந்த அதிர்ஷ்ட வைபவாத்து அதிர்ஷ்டம் ஒரு தெய்வத்தினுடைய ஒரு தெய்வம்ங்கிறது நான் ஈஸ்வரனை சொல்லல, சரியா, தெய்வம்ங்கிறச்சு விதியை தான் சொல்றேன் நான், பாக்யவசாத்துன்னு அர்த்தம். சோ அது அதிர்ஷ்ட வைபவாத்து அந்த பாக்யத்தினுடைய டிஃபரன்ஸ் இருக்குன்னா, நீங்க வந்து எல்லாமே ஈஸ்வர தத்துவம்னு எடுத்துட்டா அது வேற, அது வந்து உங்களுக்கு பிலசாபிக்கலா போயிடும். ஒரு ஃபார் ஃபார் மில ஒரு என்ன சொல்றது, ஒரு புராணத்தினுடைய ஒரு விசாரிப்புலையோ அல்லது காவியத்துல விசாரிக்கிற வச்சேயோ இல்ல நம்ம ஒரு விவகாரத்துல பேசுறதுக்கு ஃபேட்டுங்கிறத ஒண்ணு தனியா சொல்றோம். ஏன் அதை ஃபேட்டுங்கிறத தனியா சொல்றோம்னா, அது வந்து ஈஸ்வரன் அனுகிரகம் பண்றது இல்லை. ஃபேட்டு ஃபேட்டுங்கிறது நம்மளுடைய கர்மாக்கள்னால ஏற்படக்கூடியது. இல்லையா? நான் இன்னைக்கு ஒரு நல்லது பண்றேன்னா அது வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டமா போய் உட்காந்துக்கிறது. ஒரு புண்ணியமோ ஒரு பாபமோ அது வந்து ஒரு அபூர்வம் அல்லது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு ஒரு வஸ்துவா உட்காந்துக்கிறது. அது நமக்கு கண்ணுல தெரிய போறது இல்லை. அது எப்ப நமக்கு கண்ணுல தெரியும்னா, அது பலனை கொடுக்கறச்சு இதனாலதானோ, ஏதோ ஒரு பூர்வ ஜென்மா இல்ல இந்த ஜென்மால செய்தது, அது வந்து அதிர்ஷ்டமா உட்காந்துருந்தது இத்தனை நாள், இன்னைக்கு பலனை கொடுக்கறது திருஷ்டமா ஆகிறது. சோ பலானுமேயாகாதான், பலத்தை வைத்து கொண்டுதான் நம்ம வந்து அந்த காரியத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக அதிர்ஷ்டம்ங்கிறத நான் வந்து தனியா கிளாஸிஃபை பண்ணி சொல்லிடுறேன், சரியா. ஈஸ்வரனுங்கிறவனுக்கு வந்து சர்வஜ்ஞன் சர்வசக்திமான் அதிர்ஷ்டத்தை கூட ஒரு ஒரு ஈஸ்வரனுடைய ஒரு சங்கல்பத்துல மாத்துறதுக்கு ஒரு பிரசக்தி இருக்கு. அத்தனை தார்ட்யமான ஒரு பக்தி இருந்ததுன்னா அதுக்கு மாத்துறதுக்கு ஒரு சக்தி இருக்கு. மார்க்கண்டேயனும் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்கு நம்ம புராண கதைகள்ல பார்த்தோம்னா. ஸோ இந்த இப்போ 16 வயசுல போகணும்னு இருந்தது மார்க்கண்டேயனுக்கு, இதான் 16ஆவே இருந்துரும் தானே சொன்னார் அவர். இது இதெல்லாம் வந்து அந்த ஈஸ்வர அனுகிரகம் கேன் சேஞ்ச் ஆர் கேன் மாடிஃபை இட் இன் சர்டன் மேனருங்கிறது தான் அது, சரியா. அந்த அதனாலதான் ஈஸ்வர தத்துவத்தை தனியா எடுத்துருக்கோம். அதிர்ஷ்டம்ங்கிறத தெய்வம்னு போட்டு ஆமா அதோட லிமிட் பண்ணிக்கிறது பெட்டருங்கிறதுக்காக சொன்னேன், ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், வேற ஒண்ணும் இல்லை, சரியா. சோ இங்க சுப்திகி தூக்கம்ங்கிறது என்ன செய்யறதுனா, அதிர்ஷ்ட வைபவாத்து ஒரு பாக்யவசாத்து அதனுடைய ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் குட் ஃபார்ச்சூன் ஆர் இது, அதனால அதிர்ஷ்டம் அபி அர்த்தம். இங்க வந்து ந திருஷ்டம் அதிர்ஷ்டம், பார்க்காத ஒரு வஸ்து வஸ்துவை கூட ஜன தர்ஷன அதிதிம் கரோத்தி, ஜன மனிதர்களுக்கு மனிதனுடைய பார்வைக்கு ஒரு விருந்தாளி மாதிரி ஆக்கிடுறது, அவனால பார்க்க முடியறது. இது வரைக்கும் உலகத்துல பார்க்காத 4 கொம்பு வச்சுட்டு மாடெல்லாம் பார்க்கலாமோ இல்லையோ சொப்பனத்துல, நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு ஐ சா ஏ மான்ஸ்டர்னு இந்த குழந்தை எல்லாம் அழுதுண்டு எழுந்துக்கிறச்சு, அது என்ன மான்ஸ்டர் நேர் லைஃப்லயா பார்த்துருக்கு, ஏதோ ஒண்ணுத்து கல்பிக்கிறது மனசு, அதை காண்பிக்கிறது, அது என்ன தூக்கம் தான் காண்பிச்சு கொடுக்கறது. அது இங்க நலனை பொறுத்தவரையில் இங்க என்னன்னா, அதிர்ஷ்டம் அப்படி அர்த்தம்ங்கிறச்சு இங்க வெறும் நலன்னுங்கிற அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்வரூபத்தை அவ சித்திரத்துல பார்த்து விடுறா, அந்த சித்திரத்துல பார்த்ததுனால உண்டான இன்ஃபுளுன்ஸ்ல அவ பண்றா. பட் நலன் செய்யாத எத்தனையோ பல விஷயங்கள் எல்லாமும் அவ பார்த்தாங்கிறத தான் அங்க வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம ஸ்வபதீகிருதம் நலம்னு எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ ஸ்வபதினு தன்னுடைய கணவனாக அவனை ஆக்கிண்டா மனசுல, அப்போ மனசுல அந்த விதமான கல்பனைகளை வைத்து கொண்டு ஸ்வப்னத்தில் அவனை பலவிதமாக பார்த்தாள். எப்படி ஒரு கணவனோட நம்ம வந்து ரியல் லைஃப்ல ஜாகிரத அவஸ்தையில எப்படி ஒரு கணவனோட இருப்போட ஒருத்தி,
அந்த மாதிரி அவ சொப்னாவஸ்தையில இவனை கணவனாக பாவிச்சு வரிச்சு அவ பார்த்துட்டு இருந்தா. சரியா? ஸ்வபதி சா தூங்குகின்ற அவள் மனோரதேன தன்னுடைய ஆசையினால் ஸ்வபதி கிருதம் நலம் தன் கணவனாக ஆக்கிய நலனை குவனிஷி ந பஷ்யதி ஸ்ம, எந்த இரவில் தான் பார்க்கவில்லை. சுப்திஹி தூக்கமானது அதிருஷ்ட வைபவாத்து தெய்வ வசத்தினால் அதிருஷ்டமபி அர்த்தம், நேரில் பார்க்காத பொருளை கூட ஜன தர்சன அதிதிம் கரோதி, ஒரு மனிதனுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறது. அது உங்களுக்கு அர்த்தாந்திரநியாசம். ஏன்னா ஒரு சாமானியத்தை வச்சுண்டு விசேஷத்தை சமர்த்தனம் பண்றார். சாமான்யம்ங்கிறது ஜென்ரலைசேஷன், ஜென்ரல் ஆஸ்பெக்ட். தூக்கமானது பொதுவா எல்லா வஸ்துக்களையும் பார்க்காத வஸ்துவை கூட கொண்டு வந்து காமிச்சிடும். அது தூக்கத்தினுடைய ஒரு விவகாரம். இங்க விசேஷம் என்னன்னா, நலனை பார்க்காத இந்த தமயந்திக்கு தூக்கமானது நலனை கொண்டு வந்து முன்னாடி வைத்தது. ரைட்டா? அந்த விசேஷம் பர்டிகுலாரிட்டிய, த நலன் நலைய நலன் தமயந்தி விஷயமான பர்டிகுலாரிட்டிய பொதுவா ஜன சுப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவர் சமர்த்தனம் பண்றதுனால அர்த்தாந்திர நியாசம். சரியா? மனோரதேன ஸ்வபதி கிருதம் நலம் நிஷிக்வசான ஸ்வபதி ஸ்ம பஷ்யதி அதிருஷ்டம பர்த்த அர்த்தம் அதிருஷ்ட வைபவாது கரோதி சுப்திர் ஜனதர்ச்சனாதிதி. ஜனன பொதுவாக ஜனங்களுக்கு போடுறாரோ இல்லையோ. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன யூஸ்வலி சொல்லுவோம்னா, ஹனுமான் அப்திம் அதரது கிம் துஷ்கரம் மகாத்மனாம் போ. ஆஞ்சநேய சுவாமி சமுத்திரத்தை தாண்டினார், பெரியவர்களுக்கு என்ன கஷ்டம், எல்லாமே வந்து சுலபம் தானே பெரிய மனிதர்களுக்கு. மகாத்மனாம் அப்படின்னு ஒரு பொதுவா மகாத்மாக்களுடைய விவகாரம் சொல்றோம், அது சாமான்யம். விசேஷம்ங்கிறது ஆஞ்சநேயரோட விவகாரம். இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம இது பண்றோம், சமர்த்தனம் பண்றோம். அதே மாதிரி இங்க வந்து தமயந்தி நலனை தூக்கத்தில் பார்த்தாள், தூக்கமானது யாருக்கு பார்க்காத விஷயத்தை கூட மனிதர்களுக்கு கொண்டு வந்து காமிக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு அதை ஜெனரலைஸ் பண்ணி சொல்றோம். ஆமா, மொத்தமே தான் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. அதிருஷ்டம் அப்படி அர்த்தம் அதிருஷ்ட வசாத்து சுப்திஹி ஜன தர்சன அதிதிம் கரோதி. The whole thing is one sentence. First la ஒரு sentence. அதோட முடிஞ்சிடுறது ஒரு ஒரு sentence. புரியுதா? நிவேதிதா தக்ஷயுகாச்ச நித்ரயா ஹிருதோபி பாஹ்யேந்திரிய மௌனமுத்ரிதாத் அதர்ஷி சங்கோப்ய கதாப்ய வீக்ஷிதோ ரகசியமஸ்யாஹ சமஹன் மஹீபதி. மகத் ரகசியம் சமஹீபதி அதர்ஷி நித்ரயா அதர்ஷி, தூக்கத்தினால தூக்கம் என்ன பண்ணித்தான் அவளுக்கு வந்து அவளுடைய கண்களுக்கும் தெரியாதபடிக்கு மறைத்து வைத்து பெரிய ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த நலனுங்கிற அந்த பிரசித்தமான பூபதி நலன் ராஜா இருக்கானே அவனை அதர்ஷி காண்பித்தது இந்த தூக்கம்ங்கிறது. ஸோ தூக்கம்ங்கிறது இங்க ஸ்திரீலிங்கத்துல போடுறாரு. ஸோ நித்ரையா ஒரு நாயிக்கா இருக்கான்னா, நாயிக்காவுக்கு இரு இரு ரகசியமா நான் அவனை வந்து அவனோட மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி ஒரு தூதி வந்து நாயிக்காவுக்கு நாயகனோட சேர்த்து எப்படி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவாளோ அந்த மாதிரி இந்த தூக்கம் வந்து தமயந்திக்கு நலனை காமிச்சுதான். இப்ப சமாசோக்தி, இந்த இடத்துல சமாசோக்திங்கிறது சமாசோக்தி பரிஸ்பூர்த்திஹி பிரஸ்துதே அப்பிரஸ்துதஸ்யஜ. பிரஸ்துதம் ஒரு கான்டெக்ஸ்டுவலா நம்ம ஒரு விஷயத்த இது பண்ணிட்டு இருக்கிறச்சு, வேற ஒரு ஒரு இமேஜரி நமக்கு மனசுல வந்து தோணித்துன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ இதுவோ அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ற விதத்துல நமக்கு வந்து வேற ஒரு ஐடியா பிக்சர் மனசுல வந்ததுன்னா அதுக்கு சமாசோக்தி அலங்காரம்னு பேரு. இங்க வந்து நித்ரையா தூக்கத்தினால் ச மஹீபதிஹி அந்த அரசனானவன் அதர்ஷி காண்பிக்கப்பட்டான். அந்த அரசன் எப்படி
அஸ்யாக மகத் ரகசியம், இவளுக்கு வந்து ஒரு பெரிய ரகசிய பொருளாக இருக்கக்கூடியவன் அவன், யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு. நான் காமுக்கனை எப்படி ஒரு பிரியனை எப்படி ஐஷன் வந்து காமிப்போட தூத்தி, அந்த மாதிரி இந்த நித்ராங்கிறவள் கொண்டு வந்து காமிச்சா. எப்படி காமிச்சா அப்படின்னா, நிமீலிதாது அக்ஷயுகாத்து சங்கோப்பிய. ஒன்று, முதல்ல வந்து அவ கண்ணு மூடி இருக்கு, தூக்கம் இல்லையோ, அதனால கண்ணு மூடி இருக்கு. மூடி இருக்கிற கண்ணிட்டேருந்து கூட மறைச்சு கொண்டு வந்து காமிச்சாலாம், நேர பார்க்கலையோ இல்லையோ அவனை. நலனை வந்து பாக்கியேந்திரியங்கள்னால பார்க்காததுனால கண்ணிட்டேருந்து மறைச்சு கொண்டு வந்து காமிச்சா மாதிரி இருக்கு. சரியா? ஆ, புரியுறதா? பிரத்யக்ஷமா பார்க்கல அவன், தன்னுடைய சக்ஷுரிந்திரியத்தை உபயோகப்படுத்தி பிரத்யக்ஷமா பார்க்காததுனால அந்த கண்ணுக்கும் தெரியாதபடிக்கு இவன் மறைச்சு கொண்டு வந்து இந்த நித்ராங்கிற அந்த தூக்கமானது தமயந்திக்கு தூக்கத்தில் நித்ரா அவஸ்தையில கொண்டு வந்து காமிச்சா. ரைட்டா? ரெண்டாவது என்னன்னா, பாஹ்யேந்திரிய மௌன முத்ரிதாது ஹிருதா அபி சங்கோப்பிய. அது ரெண்டாவது. இப்ப மனசானது பாஹ்யேந்திரியங்கள் என்னென்ன எல்லாத்தையும் அனுபவிக்கிறதோ அதை மனசுதான் வாங்கிக்கிறது இல்லையா? மனசனுடைய கனெக்ஷன் இருந்தாதான் உங்களுக்கு வந்து நீங்க இந்திரியங்கள் கிரகிக்கக்கூடியத மனசு வாங்கிக்கும், நீங்க வந்து புரிஞ்சுப்பேள், அதனுடைய அந்த பர்செப்சுவல் நாலெட்ஜுங்கிறது ஏற்பட போறது. ஒரு 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 விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயத்தை பார்க்குறோம்னா அந்த விஷயத்தை பற்றின ஞானம் நமக்கு வந்து ஏற்படணும் அப்படின்னா, அந்த ஞானம் எதன் மூலியமாக வருதுன்னா, வெறும் கண்ணு பார்த்தது நமக்கு ஞானம் ஏற்பட்டதுங்கிறது கிடையாது. இந்த மனசுக்கும் கண்ணுக்கும் உண்டான கனெக்ஷன் இருக்கணும். இந்த மனசுக்கும் நாக்குக்கும் உண்ட என்ன, சில சமயம் என்ன சாப்பிட்டேன்னே தெரியல, ஏதோ சாப்பிட்டேன் அப்படிம்போம். என்ன அந்த அந்த இடத்துல வந்து அந்த நாக்குக்கும் மனசுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அந்த கனெக்ஷன் இல்லாததுனாலதான் நம்ம சாப்பிட்டதை நம்ம ரசிக்கல, என்ன சாப்பிட்டோங்கிறது தெரியல. ஆகையினால அந்த ரசனாவினுடைய ஒரு ஒரு ரசியத்து அந்த ரசத்தினுடைய ஞானம்ங்கிறது இல்லை நமக்கு. ரைட்டா? ஏற்படலை. அதேதான் எல்லா பாஹ்யேந்திரியங்களுக்கும், சக்ஷு ஸ்ரோத்ர துவக்கு ரசன கிராணம், இந்த அஞ்சனுடைய விஷயங்களை நம்ம கிரகிக்கிறதுக்கு மனசுனுடைய கனெக்ஷன் வேணும். அதனாலதான் வேதாந்தி சொல்லுவான், மனசானது சக்ஷுரிந்திரிய துவாரா போய் அந்த கட்டாகாரமாக ஒரு சித்த விருத்தி ஏற்படுறதும்பர். இந்த அந்த சித்த விருத்தியில இந்த ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிறதும் வா. அந்த ப்ராசஸ் டிஸ்கிரைப் பண்றச்சே அவ ஒரு விதமா அதை டிஸ்கிரைப் பண்ணுவா வேதாந்தி அதுல. சோ ஆத்மா ஆத்மா இருந்தாதான் உங்களுக்கு ஞானம் ஏற்படும். அந்த ஆத்மத்துக்கும் மனசுக்கும் ஒரு சம்யோகம் ஏற்படணும். அந்த மனசுக்கும் சக்ஷுரிந்திரியத்துக்கும் ஒரு இது சம்யோகம் இருக்கணும். அதுக்கப்புறம் சக்ஷுரிந்திரியத்துக்கும் அந்த இதுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இந்த நூல் இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஞானம்ங்கிறது ஏற்பட போறது. இப்போ இங்க என்னன்னா, சாஸ்திர விருத்தமா என்ன ஆயிடுத்து, நமக்கு வந்து பாக்கியேந்திரிய மௌனமுத்ரிதாது, பாக்கிய இந்திரியங்கள் எல்லாம் மௌனமாக ஒரு முத்திரையிடப்பட்டது. மௌனம்னா என்ன, எந்த ஒரு வியாபாரமுமே இல்லை அவளுக்கு, தூக்கமோ இல்லையோ, தூக்கமா இருக்கிறச்சு சப்த நாடியும் அடக்கின்ட்டு படுறான்பா. எந்த ஒரு ஒரு வெளியில உலகத்துல என்ன நடக்கிறதுனே தெரியாத அவ தூங்குற அவஸ்தையிலையும் அந்த நலனை பார்த்தாங்கிறதுக்காக இங்க கொண்டு வரேன். சோ பாக்கியேந்திரியங்கள், பாகேந்திரியங்களானவை மௌன முத்ரிதம், மௌனத்தினால் முத்ரிக்க சின்னிக்கப்பட்டது அப்படிங்கிறது. எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. கண்கள் முதலிய இந்திரியங்கள் ஒரு மௌனம் சாதிக்கும் சமயத்தில் அப்படி இருக்கக்கூடிய ஹிருதா அபி, ஹிருதயாது அபி, அந்த மனதிலிருந்து மனதை மனதினமிடமிருந்து கூட சங்கோப்பிய மறைத்து வைத்து. எசென்சியலி இப்படி டிஸ்கிரைப் பண்றச்சே என்ன ஆயிடுத்துன்னா, சுஷுப்தி அவஸ்தையில அந்த மனசும் இல்லைன்னு அர்த்தம். அதனால அந்த சுஷுப்தி அவஸ்தையை கொண்டு வந்து அங்க சேர்க்கிறான். சுஷுப்தி அவஸ்தையில பார்த்தோம்னா மனசு பாஹ்யேந்திரியங்கள் எவைகளுமே இருக்காது. அங்க வந்து வெறும் ஆத்மஸ்வரூபம் அஜ்ஞானம் இது மத்துரம்தான் பாசிக்கும். அந்த அஜ்ஞானம் அவித்யான்னு பேரு, மாயா
மாயா சபலிதமான அந்த ஆத்மஸ்வரூபம், ஏன்னா மாயையும் விலகி எடுத்து வச்சுக்கோங்கோ, அப்போ மோக்ஷம் தானே அந்த இடத்துல, அந்த தூக்கம் கிடையாது அந்த இடத்துல. ஸோ ஆத்மஸ்வரூபத்தோட அங்க இடத்துல ஒரு ஒரு ஃபிலிம் ஆஃப் அவித்யா, ஒரு மாயா இருந்துட்டே இருக்கும். அந்த ஸ்டேட் தான் நமக்கு சுஷுப்தின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மனசனுடைய சம்பந்தமும் கிடையாது. மனசு சம்பந்தம் இருந்துட்டு இருந்ததுன்னா அது வந்து சொப்னாவஸ்தை, சரியா? இங்க வந்து நித்ரா என்ன பண்ணிதுன்னா மனசிடம் இருந்து கூட சங்கோப்பிய மறைத்து வைத்து, அப்படின்னா மனசுக்கும் எட்டாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல, அந்த ஸ்டேட்ல போய் அவ காமிச்சாலாம் அந்த நிலைமை. இப்போ நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் வருது, கனவு காண்றோம் இல்லையா? ஆமா. கண்டிப்பா இருக்கு. நீங்க வந்து சரீரம் வரையில் அனுபவிக்கிறீங்களே, அத அனுபவம் ஸ்டேட்ல. சி, அனுபவம் ஸ்மிருதின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் அந்த இடத்துல. அனுபவம்ங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுங்கிறது அனுபவம், அது வந்து ஸ்வப்னத்துல அனுபவம் பண்றேன், ரைட்டா? எழுந்த உடனே உங்களுக்கு ஸ்மிருதியே இல்லை, அது வந்து சம்ஸ்காரமா போய் உட்காந்துட்டு ஞாபகப்படுது. இன்னைக்கு வேணா ஞாபகம் இருக்காதா இருக்கும், இன்னைக்காவது ஒரு நாளைக்கு வேற ஏதோ கான்டெக்ட்ல உங்களுக்கு திருப்பி அது ஞாபகம் வரலாம், வராமலும் போகலாம். ஆனா ஸ்வப்னத்துல பாக்குறதுங்கிறது உண்டுதான், ஸ்மிருதி வேணா இல்லையா இருக்கலாம். நீங்க சாப்பிட்டுண்டே இருக்கிறச்சே, இஃப் யூ டோன்ட் ஹாவ் த கான்சியஸ்னஸ், இப்ப டிவி பார்த்துட்டே சாப்பிடுறோம், என்ன வாய்க்குள்ள போறதுன்னே தெரியாத சில குழந்தைகள் சாப்பிட்டுட்டே இருக்கும், அது அதுலதான் மனசு கனெக்ஷன் இல்லைங்கிறேன். ஏன்னா மனசு வந்து சக்ஷுரேந்திரியத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. என்ன சினிமா பார்த்தேன்னு கேட்டா கரெக்டா சொல்லணும், என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா தெரியாது. ஓ, அமங் ஃபைல சக்ஷுரேந்திரியம் அதிகமா இருக்கு, அப்படிதானே? அப்படி இருக்கு அந்த சமயத்துல. நம்ம அதுக்காக தட்ட பார்த்து சாப்பிடும்போம், தட்ட பார்த்துட்டு சாப்பிடுறோம்னா என்ன, எல்லாமே அந்த இடத்துல ஏகாகிரமா நம்ம இருந்துட்டு அதை சாப்பிட்டாதான் அது உடம்புல ஒட்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றது என்ன, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு மரியாதை கொடுத்து என்ன பண்றோங்கிறது நமக்கு தெரியணும். We have to be aware of what we are doing. அது முக்கியம், அதுக்காக சொல்றது. ஸோ இந்த நம் கமிங் பேக் டு யுவர் க்வெஸ்சன், ஸ்வப்னத்துல நம்ம வந்து அனுபவிக்கிறோம், அது ஞாபகப்படுத்துறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அது அந்த அனுபவம் மறுபடியும் இங்க வந்து நமக்கு ஒரு ஒரு காரணமா ஆறுது அந்த ஞானம் ஸ்மிருதிக்கு. அப்போ அது காரணமா நமக்கு இருக்கு, ஆனா ஸ்மிருதி ஏன் நமக்கு ஞாபகம் வரலன்னா பல தோஷங்கள் இருக்கு புத்தியில, நமக்கு ஞாபகம் வராதபடிக்கு பலவிதமான தோஷங்கள் இருக்குங்கிறேன். உங்களுக்கு மெமரி பவர் சரியில்லையா இருக்கும், லாஸ் ஆஃப் மெமரி இருக்கலாம் இல்லையா? இப்போ நான் இந்த ஸ்லோகம் நடத்திட்டே இருக்கேன், நானும் 25 வருஷம் முன்னாடி படிச்சது தான், 20 வருஷம் முன்னாடி படிச்சது தான் இந்த ஸ்லோகம், 98ல படிச்சத இன்னைக்கு வேணா எடுத்து பாக்குறது, ஓ இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்காங்கிறது ஞாபகம் வருது. இன்னைக்கு தானே எனக்கு ஸ்மிருதி ஏற்படுறது, அன்னைக்கு வெறும் அனுபவம் தானே அது, அன்னைக்கு உடனே ஞாபகம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் 2 வருஷம் முன்னாடி இந்த ஸ்லோகம் ஞாபகம் வரல, ஞாபகம் வரலன்னா வரல தெரியல, அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கரெக்ட் தான், கேள்வி கரெக்ட். இங்க இந்த ஸ்லோகத்துல கமிங் பேக் டு திஸ், நிமீலிதாத்து அக்ஷயுகாத்து சங்கோப்பிய ஒண்ணு, அதுக்கப்புறம் பாஹ்யேந்திரிய மௌன முத்ரிதாது ஹிருதஹ அபி சங்கோப்பிய, அந்த ஹிருதயத்திடமிருந்து கூட சங்கோப்பிய அதை மறைத்து வைத்து, நித்ரையா தூக்கத்தினால், அஸ்யாஹ மகத்து ரகசியம், இவளுடைய ஒரு பெரிய ரகசியமாக இருக்கும், கதாபி அவீக்ஷிதஹ, என்னைக்குமே நேர பிரத்யக்ஷமா அனுபவிக்காத ஒருவரான சகா மகிபதிஹி அந்த அரசனானவன் அதர்ஷி காண்பிக்கப்பட்டான், சரியா? இங்க மகத்து ரகசியம்ங்கிறதும் ச மகிபதிஹிக்கு தான் வந்து விசேஷமா வருது, ஓகேயா? ரகசியமான வஸ்துவாக இருக்கக்கூடிய, பொருளாக இருக்கக்கூடிய அந்த நலன்,
அவன் எப்படி கதாபி அவீக்ஷிதா சக, என்னைக்குமே பார்க்காத ஒரு வஸ்து. அதுதான் முன்னாடி சொல்லிட்டாரு, அதிருஷ்டமா பிரதம அதிருஷ்டவசாத்து வைபவாத்து கரோதி சுப்தி ஜனதர்ஷனாத்து. ஏன்னா நம்ம தூக்கத்துக்கும் சுஷுப்தி அவஸ்தைக்கும் நடுவுல ஒரு ஒரு ஸ்டேட் வேர் நமக்கு, அதாவது சொப்பனமும் இல்ல அதுக்குன்னு நன்னா தூங்கினேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கும் இல்லையோ நடுவுல, அந்த இடம்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இத சுஷுப்தின்னு எடுத்துக்கிறவா என்ன சொல்றான்னா, அந்த அஜ்ஞானத்துல பாசிக்க கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபம் தன்னுடைய ஆத்மாவுக்கு நிகராக அவ வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமா அவனை நினைத்தாள்ங்கிறது தான் வந்து ஷி தாட் ஆஃப் ஹிம் ஆஸ் நான் இன்செப்பரபிள். அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு காட அனுராகம்ங்கிறது ஏற்பட்டுடுத்து கேட்ட மாத்திரத்துல. இது எப்படி பாசிபிளான்னு கேட்டல்னா, எப்படி அது வந்து ஒருத்தரோட குணத்தை கேட்ட உடனேயே நமக்கு நடக்குமான்னு, ஏன் இன்னைக்கு என்ன கண்ணால கிருஷ்ணரை பார்த்தது கிடையாது, ஆனா அவன் குணத்தை வந்து அப்படி சுகர் வாயால நம்ம கேக்குறச்சே அந்த என் நமக்கு வந்து என்னமோ நம்மளுடைய ஆத்மார்த்தமா தானே நமக்கு தோன்றது அந்த கண்ணனை இருக்கலாம் மூலியம். அப்படி ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஆசை ஏற்பட்டதுன்னா நடக்கலாம். சமாசோக்தி வந்து ஐயம் ஐந்திரி முகம் பஷ்ய ரக்தஸ்டும்பதி சந்திரமாகான்னு எக்ஸாம்பிள் கோலையானந்தத்துல. ஐயம் ஐந்திரி முகம் பஷ்ய, ஐந்திரின்னா இது பிராச்சி திக்கு ஈஸ்டர்ன் டிரெக்ஷனை பாரு, ஐந்திரி முகம் முகம்னா டிரெக்ஷன் ஃபேஸ் ஆஃப் த ஈஸ்ட பாரு, ரக்தா சந்திரமாக சும்பதி, அப்படியே சிவப்பாக இருக்கக்கூடிய சந்திரனானவன் அந்த கிழக்கு முகத்தை முத்தமிடுகிறான் அப்படின்னு இருக்கு. ஒரு நாயகன் நாயிக்காட்ட இதை சொல்றான் அப்படின்னா தன்னுடைய ஆசையை ரிவீல் பண்ற மாதிரி ஒரு நாயிக்கா நாயக்க பாவத்தை வைத்து கொண்டு அவன் வந்து டிஸ்கிரைப் பண்றான் நேச்சரை. ஐந்திரி முகம்னு சொல்றச்சே பிராச்சி திக்குன்னு அதை ஸ்திரீலிங்கத்துல போட்டு, சந்திரமாகாங்கிறத வந்து புல்லிங்கத்துல போட்டு, உங்களுக்கு வந்து இந்த ரக்தகாங்கிறதுக்கு டபுள் மீனிங் அனுரக்தகான்னு ஒரு அர்த்தம். ஸோ அனுரக்தகாங்கிறச்சு ஆசையோடு கூடின ஒரு நாயகன் எவ்வாறு ஒரு நாயிகாவை முத்தமிடுவானோ அந்த மாதிரி அப்படிங்கிற அந்த ஒரு நாயிகா நாயக பாவம் இமேஜரி நமக்கு மனசுல வரதோ இல்லையோ அது சமாசோக்தி. பட் பிரஸ்துதம் என்ன கான்டெக்ஸ்ட் என்னன்னா சந்திரோதயம் ஆகிறது, சிவப்பா இருக்கான் சந்திரன், அவ்வளவுதான் கான்டெக்ஸ்ட் நமக்கு. அவனுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்னா தன்னுடைய வியங்கியம் என்ன, இங்க நாயகனுக்கு நாயிகாவை முத்தமிடணும்னு ஆசை இருக்குங்கிற அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு வியங்கியமே தவிர, இந்த சந்திரமாகாங்கிற அந்த நாயகனும் ஐந்திரிங்கிற நாயிகாங்கிற அந்த விவகாரம் இருக்கே அது வந்து உங்களுக்கு வாட்சியமா தான் இருக்கு. பட் இட் இஸ் இட் பிரிங்ஸ் அபவுட் இட் சஜஸ்ட் தட் இமேஜரி, அவ்வளவுதான். அதை வந்து துவனின்னு எடுத்துக்கூடாது, வியங்கியமா தெரியறதுன்னு சொல்லலாம். அப்ப அந்த சன்ரைஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம், புரியல? சன்ரைஸ் தான் ஆக்சுவலி மூன்ரைஸ். மூன்ரைஸ் 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 நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது சந்திரமாக உதயத்தின்னு சொன்னா போருமே. ஏன் வந்து சந்திரமாக ஐந்திரி முகம் சும்பத்தின்னு சொல்லணும், தொடுகிறது ஸ்பர்ஷத்தி எத்தனையோ இது இருக்கு, இதெல்லாம் வேண்டாமே. சந்திரன் என்ன வந்து முத்தமிடணும்னு ஆசைப்படுறோம் இல்லையோ சுதி, ஐடியா இஸ் இப்ப அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நித்ரையா அதர்ஷின் இருக்கு, நித்ரா தர்ஷயத்தின் இருக்கு, தூக்கமா காண்பிக்கிறாள் இல்லையே, தமயந்தினா பாக்கறா, தமயந்தி நலம் பஷ்யதி நித்ராயாம், தூக்கத்தில் தமயந்தியானவள் பார்க்கிறாள்ங்கிறது தான் இருக்கு. ஆனா தூக்கமானது தமயந்திக்கு நலனை காண்பிச்சதுன்னா கொண்டு வந்து காமிச்ச மாதிரியும், தூக்கம் ஒரு வந்து ஒரு பெண்ணாகவும் பாவிச்சு அவ நலனை ஐஷன் வந்து இது பாரு இவன் தான் நாயக்கன் நீ மீட் பண்ணிக்கோ தனியா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியா நமக்கு மனசுல வருதா இல்லையா?
அதுதான் சமாசக்தி. அந்த தூதி கேரக்டர் நீங்க சொன்னீங்க, ஆமா, அந்த ஐடியா இமேஜரி வருது வந்து சமாசக்தி. சமாசக்தி, எஸ். ஓகேயா? இப்ப நான் இங்க வந்து இங்க அங்க சந்திரமா உதயதி மாதிரி இங்க கனவு காண்றா அவ்வளவுதானா? ஆமா ஆமா, சந்திரமா உதயத்தின்னு போட்டுட்டோம்னா இங்க வந்து வெறும்னா நலம் நித்ராயம் பசியத்தின்னு போட்டிருக்கலாம். நிமீலிதா தக்ஷயுகாச்ச நித்ரயா ஹிருதோபி பாஹ்யேந்திர மௌன முத்ரிதாத் அதர்ஷி சங்கோப்பிய கதாபி அவீக்ஷிதா ரகசியமஸ்யாஹ ச மகத் மகீபதி. அந்த மகத்துங்கிறத ரகசியத்தோட சேர்த்துன்றணும். ஸோ மகத் ரகசியம் அஸ்யாஹ மகத் ரகசியம். சரியா? அஹோ அஹோபிஹி மஹிமா ஹிமாகமேபி அதிப்ரபேதே பிரதிதாம் ஸ்மரார்ஜிதாம் தபரத்து பூர்த்தாவபி மேதசாம் பர விபாவரீபி விபாவரீபிர் விபராம் பபூவிரே விபராம் பபூவிரே. வெறும் அனுப்பிராசத்துக்காக எழுதின ஸ்லோகம் மாதிரி இது, பட் அர்த்தம் நல்லா இருக்கும். என்னன்னா இந்த மூணு அவஸ்தைகளை சொன்ன உடனே அதுல தர்சனம் ஆயிடுத்து. ஸோ ஸ்ரவணம் தர்சனம் இவைகள்னால அடுத்தது இருக்கக்கூடியது என்னன்னா ஒரு அந்த நாட்கள் எப்படி அவளுக்கு வந்து ரொம்ப நீண்டவையா இருந்தது, அல்லது இரவு நேரங்கள் எப்படி அவளுக்கு ரொம்ப நீண்டவையா இருந்தது. எந்த ஒரு டைமுமே எந்த ஒரு அவஸ்தையில இருக்கிறச்சேயும் அவளுக்கு வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹர் டு ஸ்பெண்ட் டைம். நாள் பொழுது கழிக்கிறதோ அல்லது இரவு நேரத்தை கழிக்கிறதோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படிங்கிற சொல்ற வார்த்தைக்கு அவர் எப்படி சொல்றாருன்னா ருதுவை வச்சுட்டு சொல்றார். ரித்து சக்கரம், ஹேமந்த ரித்து கிரீஷ்ம ரித்து ரெண்டு ரித்துவை எடுத்துக்கிறாரு. ஹேமந்த ரித்துவை எடுத்துட்டோம்னா நாட்கள் உங்களுக்கு வந்து குறைச்சலா இருக்கும், தினம் வந்து லகுவா இருக்கும், இரவு நேரம் ஜாஸ்தியா இருக்கும். வேற கிரீஷ்ம ரித்துவில் எடுத்துட்டோம்னா நாள் ஜாஸ்தியா இருக்கும், இரவு நேரம் கம்மியா இருக்கும். ஓகே, நான் நம்ம நார்த் போக போக ஹெமிஸ்பியர்ல ஈக்குவேட்டர் பக்கத்துல வேணா உங்களுக்கு வந்து டேஸ் அண்ட் நைட் ஒரு மாதிரி ஈக்குவலா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு இதுவா இருக்காது, டைம் டிஃபரன்ஸ் இருக்காது டியூரிங் த சீசன்ஸ். வேற நார்த் போக போக பார்த்தோம்னா அந்த ரித்துவனுடைய மாறுதல்கள்ல உங்களுக்கு வந்து ருத்து சக்கரம் வில் பி டிஃப்ரெண்ட். அதனால இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் ஆன் டே அண்ட் நைட் அவர்ஸ் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். இங்க ஹிமா ஆகமே அப்படிங்கிறச்ச ஹேமந்த ரித்து, ஹேமந்த ரித்து வந்தா உங்களுக்கு நாட்கள் வந்து குறைவாக இருக்கணும்னு பேரு. ஆனா என்ன ஆயிடுத்து, அஹோபிஹி இவளுக்கு வந்து அஹோபிஹி ஸ்மர அர்திதாம் தாம் பிரதி அஹோபிஹி அதி பிரபேதே, ரொம்ப மிகுந்ததாக இருந்தது. அதி மகிமா பிரபேதே, ரொம்பவும் ஒரு மகிமானம்னா தீர்க்கம் தைர்க்கியம் ஒரு நீளமாக ஆகிவிட்டது அவளுக்கு. அதே சமயத்துல இந்த தபர்த்து, தபர்த்துங்கிறது தப ருத்து தபர்த்து, தபஹாங்கிறது சூரியன், சூடு இருக்கக்கூடிய அந்த ரித்துங்கிறச்சு கிரீஷ்ம ரித்துவை சொல்றார். சம்மர் டைம்ல என்ன ஆயிடுத்து, அந்த சம்மர் டைம் முடிஞ்சும் அவளுடைய இரவு நேரம் ரொம்பவும் நீண்டதாக இருந்த மாதிரி இருந்தது. விபாவரீபிகி மேதசாம்பரா பபூவ, ஒன்னொன்னா பாப்பா திருப்பி சொல்றேன். ஸோ அஹோங்கிறது ஆச்சரியம், எதுக்காக அந்த அஹோன்னு ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு விருத்தமா இருக்கு, ரித்து சக்கரத்துக்கு விருத்தமா இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் அவளிடத்துல இருந்தது. அது என்னதுனாலங்கிறச்சு அந்த விரோதமாக தெரியக்கூடிய விஷயத்தை நம்ம சரி கட்டுறதுக்கு வந்து விரகத்துல இருந்தாங்கிறது தான் காரணம். அதனால்தான் ஸ்மரார்த்திதாம்னு போடுறார். ஸோ ஸ்மர அர்த்திதாம் தாம், ஸ்மர மன்மதனினால் அர்த்திதாம் பீடிக்கப்பட்டவளான தாம் பிரதி, அவளை குறித்து, தமயந்தியை குறித்து என்னாச்சு, ஹிமாகமே அபி ஹேமந்த ரித்து வந்த பொழுதிலும் அஹோபிகி நாட்களானது டே டைம், டே டைம்ங்கிறது அதி மகிமா பிரபேது, ஒரு மிகுதியை அடைந்தது, பெருசா இருந்தது அவளுக்கு வந்து டே வந்து என்னமோ ரொம்ப லாங் டேஸ் மாதிரி இருந்தது. ஈவன் தோ இட் வாஸ் ஹேமந்த ரித்து, யூஸ்வலி இங்கெல்லாம் விண்டர்ல வந்து 4 மணிக்கே அஸ்தமனம் ஆயிடும், அந்த மாதிரி இல்லையா அவளுக்கு நாள் இருந்தா அந்த ஏன்னா அவனுடைய அவனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கா அந்த விரகத்துல இருக்கிறதுனால அவளுக்கு தினம் ஹரஸ்வமா இல்லாத தினம் தீர்க்கமா இருந்தது ஹேமந்த ரித்துல. அடுத்தது பார்த்தோம்னா
தபர்த்து பூர்த்தாவபி கிரீஷ்ம அந்தே அபி கிரீஷ்ம ரிதுவனுடைய கடைசி போர்ஷன்ல பூர்த்தவுன பூர்த்திஹி பூர்த்தி அடையும் சமயத்தில் கூட கிரீஷ்ம ரிது பூர்த்தி அடையும் சமயத்தில் கூட என்ன ஆயிடுது விபாவரீபிஹி ராத்திரிகள் இரவு நேரங்களினால் எல்லாமே வந்து இதுல போட்டிருக்கார் பாசிவ் வாய்ஸ்ல போட்டிருக்காரு நான் ஆக்டிவ் வாய்ஸ்ல உங்களுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன் விபாவரீபிஹி இரவுகளானது மேதசாம் பர மேதஸ்ஸுங்கிறச்சு இந்த ஃபேட்டுன்னு அர்த்தம் கொழுப்பு சத்து இருக்கோ இல்லையோ அந்த கொழுப்பு சத்து ஜாஸ்தியா இருக்கிறது ஜாஸ்தியா ஆயிடுத்து மேதசாம் பரா பிபராம் பபூவிரே அந்த கொழுப்பு சத்தை எடுத்துக்கொண்டது இந்த இடத்துல லட்சணையா எடுத்துக்க என்ன எடுத்துக்கணும்னா விருத்தின்னு எடுத்துக்கணும் விருத்தி விருத்தி ஜாஸ்தி ஜாஸ்தி ஆயிடுத்துன்னு அர்த்தம் சி மேதசாம்பராங்கிறது வந்து லக்ஷணா எதுக்கு சொல்றோம் ஒரு ஒரு பிரயோஜனத்துக்காக ரொம்ப நிறைய இருந்தது அவளுக்கு அந்த இரட்டு இரவு எப்படா முடியும் கார்த்தால எப்படா மாறும் நம்மளால இந்த இரவு நேரத்தை தாங்க முடியலையேன்னுட்டு அவளுக்கு இட் வாஸ் டூ மச் ஃபார் ஹர் டு ஹேண்டில் அதனால மேதசாம்பரான்னுட்டு ஃபேட்டுன்னு அதை சொல்றதுக்கு பதிலாக அதை விருத்திக்கு ஃபேட்டுங்கிறத யூஸ் பண்ற அவ்வளோதான் ஓகேயா விபாவரீபிகி இரவு நேரங்களினால் மேதசாம்பரா நிறைவாக பிபராம் பபுவிரே நிறைவு தன்மையை அடைந்தன அந்த இரவுகள் அடைந்தன எது கிரீஷ்மாந்தே கிரீஷ்ம காலத்துல என்ன ஆகும் இரவு வந்து ராத்திரி வந்து லகுவா இருக்கும் ஹ்ரஸ்வமா இருக்கும் அண்ட் தினம் வந்து தீர்க்கமா இருக்கும் இங்க வேற ஆப்போசிட்டா வர்ணிச்சிருக்கு இதுல இருந்தே நமக்கு வந்து அலங்காரம் தெரியும் விசேஷோக்தி விபாவனா ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இங்க விசேஷோக்தி விபாவனா ரெண்டும் என்னன்னா விசேஷோக்திங்கிறது காரண சத்துவே காரிய அபாவகா புஷ்கலே காரணே சதி ஏராளமான காரணங்கள் இருந்த பொழுதிலும் காரிய அபாவகா இங்க என்ன ஹிமா ஆகமே அபி ஹேமந்த ருது ஆகமனம்ங்கிறது ஒரு காரணம் அந்த காரணம் வந்து என்ன ஆகணும் திவச ஹ்ரஸ்வம்ங்கிறது இருக்கணும் அந்த திவச ஹ்ரஸ்வத்வ அபாவம் சொல்லியிருக்காருங்க இல்லையா தின தைர்கியத்தை சொல்லியிருக்காரு ஆகையினால இங்க விசேஷோக்தி அடுத்தது எடுத்துட்டோம்னா கிரீஷ்ம பூர்த்தௌ அபி கிரீஷ்ம காலம் முடிந்த பிறகு முடிந்த பிறகும் உங்களுக்கு வந்து இந்த இரவு நேரமானது இன்னமும் நீண்டுதான் இருக்கு அப்படிங்கிறார் சரியா அந்த இடத்துல வேணா காரண அபாவே காரிய சத்துவம்ங்களாம் விபாவனா ஓகே விரோதாபாசம் இருக்கா விரோதாபாசம்ங்கிறச்சு எப்படின்னா லகுத்துவம் மகத்துவம் ரெண்டுத்துக்குமே மாறி இருக்கோ இல்லையோ ஹேமந்த கிரீஷ்ம ரெண்டு ரித்துவுக்கும் தின ராத்திரி வந்து தினம் லகுவா இருக்கணும் ராத்திரி வந்து மகத்தா இருக்கணும் இதை வந்து மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதம் எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்னா அத ஸ்மர அர்த்திதாம்னு சொல்றச்சு உங்களுக்கு இட் பிகம்ஸ் ஜஸ்டிஃபைட் பை தட் அந்த விரோதம் பரிகாரமாறுது இப்போ விபாவனாக்கும் விபாவனாக்கு என்ன சொன்னீங்க கிரீஷ்ம ரித்து பூர்த்திய ஆன பிறகும் ராத்திரி தீர்க்கமா இருக்கு அதானே ஆமா அது காரணம் இல்ல எப்படின்னா தினமும் ராத்திரியும் உங்களுக்கு வந்து அதாவது நாள் வந்து நீளமா இருக்கு ராத்திரியும் நீளமா இருக்குங்கிறதுக்கு காரணமே இல்லையே இப்போ ரெண்டு எப்படி நீளமா இருக்க முடியும் ஒரே சமயத்துல இல்ல அந்த இப்ப ஹேமந்த ரித்து போனப்புறமும் அவளுக்கு வந்து அந்த இது ஹேமந்த ரித்து போயிடுது இப்போ நாள் ஆனது தீர்க்கமா இருக்கு நாள் தீர்க்கமா இருக்குங்கிறச்சு வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் ரீசன் கொடுக்கலையே ரீசன் இல்லாமலேயே காரியமானது உற்பத்தி ஆகிறது இல்லையா விசேஷோக்தி எங்க இருக்கோ அங்க வந்து விபாவனாவும் சொல்ல முடியும் ஜென்ரலி வந்து விசேஷோக்தி இருக்கிற இடத்துல விபாவனாவும் சொல்ல முடியும் ஹேது இருக்கு சொல்லுவோம் இப்போ இந்த விசேஷோக்தி வந்து ஹிமா ஆகமே அபி திவச ஹ்ரஸ்வ அபாவம் கரெக்ட்டா விசேஷோக்தி வந்து ஹிமா ஆகமே அபி திவச ஹ்ரஸ்வ அபாவஹா கரெக்ட் விபாவனாக்கு என்ன வரும் கிரீஷ்ம பூர்த்தோ அபி ராத்திரி தீர்க்கமா ஆமா தீர்க்கா ஆமா ஆனா இல்ல சரியா இல்ல இல்லையா அது விரோதாபாசம் தானே வரும் ஆமா அது விரோதாபாசம் மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல அது வந்து உங்களுக்கு விபாவனா வரா மாதிரியே இல்லை
விரோதாபாசம் வந்து சொல்லிட்டு போகலாமா, தெளிவா இருக்கு, கிளீனா இருக்கு, அது போறோம். விரோதாபாசமும் விசேஷோக்தியும் சரியா இருக்கு உங்களுக்கு. ஓகே, அந்த விபாவனா எதுக்கோ கொடுத்துருக்கார். தின ராத்திரி மகத்துவம் காரணம் நோக்கத்தம்னு போட்டிருக்கார். ஆக்சுவலி அந்த தின ராத்திரி மகத்துவே சதி அப்படிங்கறச்சு அதுக்கு காரணம் தான் ஸ்மரார்த்தி தத்துவம் இருக்கே உங்களுக்கு காரணமாக. மன்மதனால் பீடிக்கப்பட்டவள்னு வந்துடுறது. அதனால விட்டுருங்கோ. சரி, அஹோ அஹோபிர் மகிமா கிமாகமே அப்படி அதிப்பிரபேதே பிரதிதாம் ஸ்மரார்திதாம் தபர்த்து பூர்த்தாவபி மேதசாம் பர விபாவரீபிர் விபராம் பபூவிரே. நெக்ஸ்ட் வந்து நளன். இவ மாத்திரம் வந்து தவிக்கல, அடுத்தது வந்து நளனும் தவிச்சான் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நளன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அவன் எப்படி தமயந்தி சீபனா எப்படி வந்து நளனுடைய குணங்களை வந்து தமயந்தி கேட்டாளோ அதே மாதிரி தமயந்தியினுடைய குணத்தையும் நளன் கேட்டிருக்கலாமோ இல்லையோ. அவன் கேட்டதுனால இப்ப என்ன ஆயிடுது? ஏதோ ஒரு சமயம் அவங்காதுக்கும் எட்டிருக்கணுமோ இல்லையோ. இவ எப்படி கேட்டிருக்காளோ அதே போல நலஹா அபி நளனும் லோகாத்து உலகத்திடம் இருந்து, உலகத்திடம் லோகஹாங்கிறது லோக லோகே ஜனாக யாரெல்லாம் இருக்காளோ அந்த ஜனங்கள்கிட்ட இருந்து இந்த லோக்கால் லோகமும் போவேன். லோக்கால் லோகம்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி அவ தெரியுமா தெரியுமா அப்படின்னு ஒருத்தர்டேந்து ஒருத்தர் வரது இல்லையோ, அது லோகாத்து உலகம் ஜனங்களிடம் இருந்து குணோத்கரம் அஸ்ருணோத்து குணங்களினுடைய ஒரு சமூகம் உத்கரம்ங்கிறச்சு சமூகா குண சமூகம் அவளுடைய ஒரு சௌந்தர்ய விசேஷத்தை அவன் கேட்டான். இவனும் எப்படி ஸ்வ காந்தி அந்த குணம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு எல்லாமே அப்ஜெக்டிவ் இங்க மூணு அப்ஜெக்டிவ் கொடுக்குறாரு. இல்ல ஆக்சுவலி ரெண்டு அப்ஜெக்டிவ் தான், மூணு வந்துடுறது. ஆமா, ஸ்வ காந்தி கீர்த்தி விரஜ மௌக்திக சிரஜகா ஸ்ரயந்தம் அந்தர்கடனா குணஸ்ரீயம், அது ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் யுவ தைரிய லோபினம், இந்த பல விசேஷணங்கள் சொல்லி அந்த ஒவ்வொரு விசேஷணத்துக்கும் ஒரு ஒரு ரீசனிங்கோட இருக்கீங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் யுவ தைரிய லோபினம் என்ன, யுவ இளைஞர்களுடைய தைரியத்தை போக்கடிக்க சக்தி உடையதாக இருக்கக்கூடிய அந்த குணம். இளைஞர்களுக்கெல்லாம் தைரியத்தை வந்து போக்கடிச்சு விடுறதான். இதுல குமாரசம்பத்துல ஹரஸ்து கிஞ்சித் பிரபிலுப்த தைரியஹாம்பர் காளிதாசன் இதே மாதிரி அந்த யுவ தைரிய லோபினம்ங்கிற அந்த வேர்டை அதே மாதிரி யூஸ் பண்ணுவாருங்க. காமன் வந்து அங்க நின்று அந்த அம்ப வெறும் கோத்தானோ அந்த இதுல வில்லுல ஆகுஞ்சிதம் அந்த டிஸ்கிரைப் பண்ணுவார் அவனுடைய பாஸ்டரை. முத முன்னாடி கால் எப்படி இருந்தது, பின்னாடி கால் எப்படி இருந்தது, அந்த தோள்பட்ட கிட்ட அவன் கை வந்துதான் பானத்தை வச்சானான். வச்ச உடனே இங்க வந்து ஹரஸ்து கிஞ்சித் பிரபலுப்த தைரியா, அவர் தைரியம் வந்து ஒரு க்ஷணம் அப்படியே அசைஞ்சுது. என்ன உமா முகே பிம்ப பலாத ரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானி, அவளுடைய முகத்துல அதுவும் முகம்னா வெறும் முகம் இல்லை, பிம்ப பல அதர ஓஷ்டே பிம்பபலம் போல இருக்கக்கூடிய அவளுடைய உதடுகளில் இவர் வந்து வியாபாரயாமாச விலோச்சன மூணு கண்ணும் அவன் மேல பட்டுதான் ஒரு க்ஷணம் அந்த இடத்துல. அது மாதிரி இங்க அந்த சௌந்தர்யத்தை வர்ணிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் இது விசேஷணத்தை எடுத்தார் யுவ தைரிய லோபினம். இளைஞர்கள் வந்து எந்த ஒரு சௌந்தர்யத்தை பார்த்து ஒரு க்ஷணம் தன்னுடைய ஒரு கரெஜ விடுறாளோ தைரியம் போயிடுறதோ அப்படிப்பட்ட ஒரு சௌந்தர்ய அதிசயம் அவள்கிட்ட இருந்தது. ஒரு குணம் குணங்களினுடைய விசேஷம் இருந்தது. சோ யுவ தைரிய லோபினம் குணோத்கரம் ஒண்ணு. ரெண்டாவது என்ன, ஸ்வகாந்தி அவளுடைய அழகு, அதாவது ஸ்வங்கரிச்சு இந்த இடத்துல தமயந்தியாக காந்தி சௌந்தர்யம் அதனுடைய கீர்த்தி புகழ் அப்படிங்கிற அந்த கூட்டம் இருக்கே விரஜம் விரஜான கூட்டம். ஸோ அவளுக்கு அவளுடைய காந்தி அவளுடைய சௌந்தர்ய விசேஷங்கள் இந்த அழகுங்கிற ஒரு புகழனுடைய ஒரு கூட்டங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா முத்துக்களாக இருந்தது. மௌக்திகம் அந்த முத்து மாலை இருக்கே ஸ்ரக்கு, ஸ்ரக்குங்கிறது மாலை, அது ஸ்ரக்குன்னு போட்டான். ஸ்ரக்குங்கிறது ஸ்ரக்குக்கும் மாலைக்கும் வித்தியாசம் உண்டு. மாலாங்கிறது
கழுத்துல போட்டுக்கிறது, சிறக்குங்கிறது தலையில வச்சுக்கிறது. அந்த சிறக்குங்கிறது வந்து போத் புருஷாலும் வச்சுப்பா பெண்களும் வச்சுப்பா. தலையில வச்சுக்கிறதுக்கு சிறக்குன்னு பேரு. அது அப்படி அவளுடைய கீர்த்தியை வந்து தலையில வச்சு கொண்டாட வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவள். அதனால ஸ்வகாந்தி கீர்த்தி விரஜ மோக்திக ஸ்ரஜகா, அந்த மாலைக்கு அவளுடைய கீர்த்தி என்ற முத்து மாலைக்கு உள்ள வெறும் முத்துக்களா இருந்து செதறி இருந்ததுன்னா சரிப்பட்டு வராதே. உள்ள கோக்கறதுக்கு ஒரு நூல் போன மூலியம். இங்க வந்து குணங்கிறது நூல், அதை ஆசிரியச்சு அதற்கு வந்து ஸ்ரயந்தம், அந்த மாலை போய் அண்டக்கூடிய ஒரு குணம், ஒரு நூல் மாதிரி இருக்கக்கூடியது அவளுடைய அழகு. எப்படி ஸ்வகாந்தி விரஜ ஸ்வகாந்தி கீர்த்தி விரஜ மோக்திக ஸ்ரஜா, தன்னுடைய தமயந்தியினுடைய காந்தி பிரகாசம், அதனால் ஏற்பட்ட ஒரு கீர்த்தி புகழ், அந்த புகழின் கூட்டம் என்கிற ஒரு முத்து மாலைக்கு மாலைக்கு அந்தர்கடனா குணஸ்ரீயம் ஸ்ரயந்தம், அந்தர்குண உள்ளுக்குள்ளே கோர்க்கக்கூடிய ஒரு குண, அந்தர்கடனா உள்ளே கோர்க்கக்கூடிய குண, ஒரு கயிற்றின் அழகை ஸ்ரயந்தம், அதை அடைந்தது போல் இருக்கக்கூடிய இவளுடைய அந்த குணங்கள் தான் அவளுடைய கீர்த்திய வந்து கோத்து, கண்ணாபின்னான்னு கீர்த்தி இல்லை, அந்த குணங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கீர்த்தி தான் அவளோடது. அதனால அந்த குணத்தை ஆசிரியச்சு இருக்கக்கூடிய முத்து மாலை, அப்படி எடுத்துக்கணும் அந்த பிக்சரை. ஸோ மேலும் யுவ தைரிய லோபினம், யுவா இளைஞர்களுடைய ஒரு தைரியத்தை குலைக்கக்கூடியது அஸ்யாக குண உத்கரம், இவளுடைய குணங்களின் வெறும் அழகுன்னு மாத்திரம் இல்லாது சௌந்தர்யம், இப்போ எல்லா விதமான குணங்களையும் எடுத்துக்கணும். வெறும் அழகு மாத்திரம் சரியா இருந்து ரொம்ப இது அகங்காரியா இருந்தானே சரிப்பட்டு வராதோ இல்லையோ, வினயத்தோடையும் இருக்காங்கிற அதனால அந்த குணம் குண உத்கரம்ங்கிறான். குண சமூகத்தை சமூகம் சமூகத்தை நலகா அபி கதாச்சித்து லோகாத்து, சரியா? இதுல எல்லாம் ரூபகம் தான், அப்கோர்ஸ் பரிகர அலங்காரம் சொன்னேன் இல்லையா, அந்த யுவ தைரிய லோபினம் அப்படிங்கிற அந்த விசேஷணம் வந்து ஒரு சாபிப்பிராயம். ஸோ இவனும் அந்த யுவான்னு கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறதுல நலனும் ஒருத்தனும் இல்லையோ, ஏன்னா அவனும் அந்த யவ்வனத்துல இருக்கக்கூடியவன் தானே, யவ்வனே பவஹா தானே யுவா. ஸோ இவனும் அதுல இருக்காங்கிறதுனால இவனுடைய தைரியத்துக்கும் ஒரு பிரச்சனை வரப்போறது, இவனும் அவன் மேல ஆசை வைக்க போறான் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிகர அலங்காரம் ரொம்ப அழகா அந்த விசேஷணத்தை கொடுத்துருக்கான். உங்களுடைய தாபத்தை சிவனானவன் போக்கட்டும். சிவனுக்கு போட்டிருக்கிற அட்ஜெக்டிவ் என்னன்னா சுதாம்சு கலித உத்தம் சஹ, அப்படியே அமிர்தத்தை கிரணங்களாக வைத்து கொண்டிருக்கும் சந்திரனை தலையில் வைத்து கொண்டிருக்கும் சிவன் உங்களுடைய தாபத்தை போக்கட்டும். அப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட் விசேஷனம்? அங்க சும்மாவனும் போடக்கூடாது விசேஷணத்தை, ஒரு பர்பஸோட இருக்கணும். சந்திரனை பார்த்த மாத்திரத்துல நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் நீங்கி, சந்திரன் வந்து மனசுக்கு அதிபதி, சந்திரமா மனசோ ஜாத்தகான்னுட்டு இதுல சொல்றோம், அது மாதிரி அவன் மனசுக்கு புருஷத்துல சொல்றது. அதே ஜோதிஷத்துல பார்த்தோம்னா மனசுக்கு நமக்கு வந்து அதிபதி சந்திரன், அதனால மனசு சம்பந்தமான எந்த ஒரு அஜிடேஷன் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சந்திரனை பார்த்தோம்னா எல்லாம் தீரும்னு பேரு. ஒரு ஒரு மனசுல ஒரு சாந்தி ஏற்படும்னு பேரு. எந்த ஜபமும் விபமும் அந்த சாயந்தர வேளையில அந்த இது பண்றச்சே, சந்திரன் ரொம்ப ஒரு மனசுக்கு உகந்தவன். ஸோ சுதாம்சு கலிதோத்தம் சகா, தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிவன் எங்களுடைய தாபத்தை போக்கட்டும்ங்கிறச்சு, அது வந்து தட் அட்ஜெக்டிவ் பிகம்ஸ் பர்பஸ்ஃபுல். அதுதான் இந்த இடத்துல பரிகர அலங்காரம்னு, சரியா? சும்மா ஆமா. ஸோ அத ஏதோ கௌரி பதிகி சிவகான்னு விட்டு போடலையே, ஒன்றும் பெரிய அதுல இது இல்லை. ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, மௌளோ கங்கா சசாங்கோ கரச்சரணத்தலே சீதலாங்கா புஜங்காக, சிவனுக்கு மௌளோ கங்கா தலையில கங்கையை வச்சுட்டு இருக்க,
அவ்வளோ கங்கா சசாங்கோ சந்திரனை வேற வச்சுருக்க. சீதலாங்கா புஜங்காக அங்கே சரவ எல்லா இடத்துலயும் நீ என்னன்னா அந்த இதுக்கெல்லாம் பாம்புக்கெல்லாம் உட்பகுதி வந்து ரொம்ப கோல்டா இருக்கும்னு பேரு. அந்த சீதலாங்கா புஜங்காக வாமே பாகே தயார்த்ரா, வாமே பாகே இடது பக்கத்துல யார் வச்சுருக்கேன்னா தயா ஆர்த்ரா, அப்படியே ஒரு கருணையினால அப்படியே ஈரத்தோட இருக்கக்கூடியவள் அம்பாள். ஹிமகிரி தனையா போர்மா, என்ன இது சாக்ஷாத் ஹிமவானுடைய அந்த ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸ் அதனுடைய பெண்ணான அந்த பார்வதி ஒரு பாகத்துல வச்சுருக்க. சந்தனம் சர்வகாத்திரே, இதையும் தாண்டி உடம்பு பூரா சந்தனத்தை நீ தடவின் இருக்க, இத்தனை குடும்ப வஸ்து இருக்கோ இல்லையோ ஜன்னி கண்டுறது. அதனால இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனக சபாநாத ஓடும் கொசக்தி, இவ்வளவு சீதலத்துவத்தை நீ வந்து உனக்கு எங்க இருந்துப்பா சக்தி இருக்கும், உன்னால தாங்க முடியாது சிவனே அப்படின்னு சொல்லி, சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதியே. என் மனசு ஒரு இடம் சொல்றேன் அங்க வந்து உட்காந்துரும், இத்தனை சீதலத்துக்கும் உனக்கு வந்து போக்கடிச்சு விடலாம் நீ. எப்படி சித்தே நிர்வேத தப்தே, அப்படியே என் மனசு கொதிக்கிறது இந்த உலகத்துல உழண்டு 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 இது இந்த இதுல இருக்கக்கூடிய துக்கத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு. நிர்வேத தப்தே யதி பவதி நதி, ஒருவேளை உட்காரலன்னா உனக்கு வந்து சக்தி கிடையாது இத்தனை சீதலத்துவத்தை தாங்கறதுக்கு. நித்தியவாசோ மதியேங்கிறார் வந்து உட்கார்ந்துரும் எப்ப